மத்திய அரசு ஊழியர்கள் 50% பேர் பணிக்கு வர தேவையில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊழியர்கள் வீட்டில் இருந்தே பணியாற்றலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை தருகிறார் நமது செய்தியாளர் சதீஷ். வணக்கம் சதீஷ். வணக்கம் உமா. சதீஷ், இது பற்றி உங்களுடைய விரிவான தகவலை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக, தற்போது கொரோனா அச்சத்தின் காரணமாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் மத்திய அரசு பல்வேறு அறிவிப்புகளை வந்து வெளியிட்டு வருகிறது. அதன் ஒரு கட்டமாக தற்போது மத்திய அரசின் பி மற்றும் சி பிரிவு ஊழியர்கள் 50% பேர் மட்டும் வேலைக்கு வந்தால் போதும் என புதிய உத்தரவை மத்திய அரசு தற்போது வெளியிட்டிருக்கிறது. அதாவது மத்திய அரசு ஊழியர்களின் பி மற்றும் சி பிரிவினர் வருகை 50% தற்போது குறைக்கப்பட்டிருக்கிறது. எஞ்சிய அந்த 50% பேர் தங்களது வீட்டில் இருந்தே பணியாற்றலாம், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் என சொல்லக்கூடிய அளவில் வீட்டில் இருந்தே தங்களது பணிகளை கவனிக்கலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பானது ஒரு புதிய அறிவிப்பாக தற்போது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பை நாடு முழுவதும் மத்திய அரசின் தேசிய பேரிடராக மத்திய அரசு அறிவித்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. அந்தந்த மாநில அரசுகளும் பல்வேறு கட்டுப்பாடுகளை வந்து விதித்து வருகிறார்கள். குறிப்பாக ரயில்கள் வந்து தற்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு விமான சேவைகள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது போன்ற ஒவ்வொரு துறை சார்ந்து பல்வேறு அறிவிப்புகள் நாள்தோறும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு மென்பொருள் நிறுவனங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என சொல்லக்கூடிய அளவில் தங்களது ஊழியர்களை வந்து வீட்டில் இருந்தே தங்களது பணிகளை கவனிக்குமாறு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இதன் காரணமாக பல்வேறு ஐடி நிறுவன ஊழியர்கள் தங்களது பணிகளை தங்களது வீட்டில் இருந்தே தற்போது கவனித்து வருகிறார்கள். அதே போன்று மாநில அரசுகளும் அரசு ஊழியர்களை வந்து தங்களது பணிகளை வீட்டிலிருந்தே கவனிக்க அதற்கான நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ள வேண்டும் என பல்வேறு அமைப்பினர் வந்து கோரிக்கை விடுத்து வந்தார்கள். அதற்கு ஒரு முன் எடுத்துக்காட்டாக தற்போது மத்திய அரசு அந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறது. சுழற்சி பிரிவில் 50% ஊழியர்கள் மற்றும் பி அண்ட் சி, அதாவது ஏபிசி என பிரிவுகளில் வந்து மத்திய அரசு ஊழியர்களை வந்து குறிப்பிடுவார்கள். அதில் பி மற்றும் சி பிரிவு ஊழியர்கள் 50% பேர் மட்டும் வருகை இருந்தால் போதும் என மத்திய அரசு குறிப்பிட்டிருக்கிறது. எஞ்சிய அந்த 50% பேர் தங்களை வீட்டிலிருந்து பணியாற்றலாம் என்றும் சுழற்சி முறையில் அவர்கள் பணிக்கு வந்த பிறகு ஏற்கனவே பணியாற்றியவர்கள் விருப்பம் எடுத்துக் கொள்ளலாம் எனவும் வந்து மத்திய அரசு தற்போது தகவல் வெளியிட்டிருக்கிறது. இந்த தகவலானது ஒரு முக்கிய தகவலாக பார்க்கப்படுகிறது. இந்த கொரோனா பாதிப்பானது நாடு முழுவதும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக நாளுக்கு நாள் அதன் பாதிப்பும் தற்போது அதிகரித்துக் கொண்டே போய் வருகிறது. குறிப்பாக நேற்று ஒரே நாளில் மட்டும் 15 பேருக்கு கூடுதலாக இந்த கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு நாடு முழுவதும் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை தற்போது 166 உயர்ந்திருக்கிறது. எனவே தற்போது அதன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகும் தடுப்பு நடவடிக்கையாகும் தான் தற்போது ஊழியர்களின் வருகை வந்து 50% குறைத்து மத்திய அரசு தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. உமா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சதீஷ்.